கிறிஸ்துக்குள் பெரிய உங்கள் அனைவரையும் தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயர் நாளே நான் வாழ்த்து வரவிருக்கிறேன் இந்த ஓய்வு நாளிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை நம்மை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் ஆகினால் நாம் கடவுளை மகிமைப்படுத்துவோம் நன்றி செலுத்துவோம் நம்மை உருவாக்கிய ஆண்டவருக்கு முன்பாக முழந்தால் பணியிட்டு நாம் ஆண்டவரை தொழுது கொள்வோம் தலையில தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம் நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறாதிருக்கிற எங்கள் ஆண்டவரே எந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே சங்கீதம் நூற்று ஐம்பது ஆறு சொல்லுகிற வண்ணமாக சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்கின்ற வசனத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் நீ தந்திருக்கின்ற சுவாசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் நீ தந்திருக்கின்ற உயிருக்காக நன்றி செலுத்துகிறோம் இது நாள் வரையிலும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின கிருபிகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டு எப்பொழுதும் இந்த உலகத்தை ஆண்டு உலுக்கிக் உலுக்கி கொண்டிருக்கிற கொரோனா வியாதி ஒரு புறம் இருக்க ஆண்டவரே இவைகளிலிருந்து நாங்கள் தப்பித்து பிழைத்து ஆண்டவரே வாழ்ந்து வருகிறோம் சுவாமி ஆண்டவரே அப்படி வாழ்வதும் ஆண்டவரை அப்படி தப்பித்து நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதும் ஒன்பது கிருபை நாள் என்பதை நாங்கள் நிலை நினைத்து பார்க்கின்றோம் ஆண்டவரே உமது கிருபை எங்களோடு கூட இருப்பதனாலே நாங்கள் நிலை நிற்கிறோம் என்பதை நாங்கள் எப்பொழுதும் உணர்கிறோம் சுவாமி இந்த வழிபாடு தொடக்கம் முதல் நிறைவேறும் பிரசனத்தினால் நிரப்போம் ஏசு கிறிஸ்து என்னும் திருப்பெயரினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே ஆமேன் பிரியமானவர்களே நாம் யாவரும் இணைந்து பாமரிலே இருநூற்று ஒன்பதாவது பாடலை நாம் பாடுவோம் கிறிஸ்து எம் ராயரே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து மனமகிழ்ச்சியோடு பாடுவோம் நமது காலை மாலை ஆராதனை புத்தகத்திலே இரண்டாவது வழிபாட்டு முறைமையை நாம் யாவரும் சேர்ந்து பின்பற்றுவோம் இரண்டாவது வழிபாட்டு முறை நாம் கடவுளை தொழுவோம் கடவுள் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் நமது பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கலை கூர்ந்து நாம் மகிழ கடவோம் கடவுள் இருக்கிறார் அவரில் எவ்வளவு வேணும் இல்லை அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அப்படி குமார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவலின் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் திரியேக கடவுளை நாம் போற்றுவோம் எங்கள் தந்தையாம் கடவுளே உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து இந்த எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே உண்மை போற்றுகிறோம் குமாரனாம் கடவுளே பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்திரும்பரை உண்மை போற்றுகிறோம் பரிசு தாவீராகிய கடவுளே எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் ஆன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை உண்மை போற்றுகிறோம் பிதா குமாரன் பரிசு தாவீராகிய கடவுளே உமக்கே எக்காலமும் புகழும் மாட்சிமையும் உண்டாவதாக ஆமீன் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் ஏமாற்றுவதாய் இருப்போம் நமக்குள் உண்மை இல்லை நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமது பாவங்களை மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார் நான் எழுந்து எழுந்து தகப்படத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன் இனி மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்து நல்ல உம்முடைய கூலிக்காரர் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் கடவுள் ராஜும் சமீபித்திருக்கிறது மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைங்கள் நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசார நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரை நமக்கு இருக்கிறார் ஆகினால் இருக்கின்ற இடங்களிலே நாம் அமைதியாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக சர்வவல்ல கடவுடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யும் பொருட்டு இரண்டாம் பாவ அறிக்கையின் சுபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் எங்கள் தந்தையாம் கடவுளே நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம் முழு மனதோடு நாங்கள் நம்மை நேசிக்கவில்லை எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாண்டு நாங்கள் அன்பு கூறவில்லை எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கமை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பாவ அழுக்கிய நீக்கி எங்களை சுத்திகரியும் எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆமீன் சர்வ வல்லமை மிகுந்த இரக்கம் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவத்தி நமக்கு வாழ்க்கை சிறுபதுக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றதையும் நமக்கு என்றென்றும் தந்தருள்வாராக ஆமேன் ஆண்டவரை துதியுங்கள் அவர் நாமும் துதிக்கப்படுவதாக திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்கள் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்கள் ஓ தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் இதோ அவரை ஜனங்களுக்கு ஜன சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன் இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய் உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடிவரும் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று The second reading is taken from Acts chapter 10, verses starting from 34 to 43. I repeat, verses starting from 34 to 43. Then Peter opened his mouth and said, In truth, I perceive that God shows no partiality, but in every nation, whoever fears him and works righteousness is accepted by him. The word which God sent to the children of Israel. Preaching peace through Jesus Christ, He is Lord of all. That word, you know, which was proclaimed throughout all Judea and began from Galilee after baptism, which John preached, how oh, God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and, and with power, who went about all doing good and healing, who were oppressed by the devil, for God was with him. And we are witnesses of all things which He did both in the land of Jews and in Jerusalem who they killed by hanging on a tree. Him God raised up on the third day and showed him openly, not to all those people, but to witnesses chosen before by God, even to us who ate and drank with him after he rose from the dead. And he commanded us to preach to the people and to testify that it is he who was ordained by God to be judge of the living and the dead. To him all the prophets witness that through his name, whoever believes in him,

படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தியோ நான்காம் அதிகாரம் வசனங்கள் பதினேழு முதல் கடைசி வரை அது முதல் இயேசு மன பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் இயேசு கலிலையா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாகியிருந்து இரண்டு சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிறது இருக்கிற போது அவர்களை கண்டு என் பின்னை வாருங்கள் உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அவர் அவரிடம் விட்டு போகையில் வேற இரண்டு சகோதரராகிய செபே மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபே தெய்வுடனே தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல சகல நோய்களையும் நீக்கி நீக்கிமாக்கினார் அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை சொஸ்தமாக்கினார் கலிலேயாவிலும் தெக்கோபோலியாவிலும் எருசுலேமிலும் யூதியாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் பாடம் முடிந்தது பிரிய மாணவர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் திருப்பெயர் நாளே நான் வாழ்த்து வரவிருக்கிறேன் நமது தூய மார்க்கு ஆலயத்தின் நாம் அனைவரும் ஏற்கனவே முடிவு எடுத்த வண்ணமாக நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக நமக்கு தின் திருச்சபையின் பின்புறமாக இருக்கின்ற இரண்டு கிரவுண்ட் இடத்தை வாங்குவதற்கு நாம் முயற்சி செய்து வருவது நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் நீங்களும் அதற்காக தொடர்ந்து இறைவென்ற செய்து கொண்டிருக்கிறீர்கள் பலர் அதற்கான முயற்சியை வேகமாக செய்கிறீர்கள் சிலர் அதற்காக ஊக்கமாக கொடுத்து வருகிறீர்கள் அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பார்கள் நம்ம திருச்சபையிலே ஆயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஐந்து சந்தாதாரர்கள் இருக்கிறார்கள் முப்பத்தி ஐந்து பேர் இதுவரை கொடுத்த பணம் எழுபது லட்சத்து எட்நூற்று அறுபத்தி ஒரு ரூபாய் பெரிய மாணவர்களே இந்த பணத்தை கொடுத்தவர்கள் கடவுளுக்காக காணிக்கை கொடுத்தவர்களை நாங்கள் உடனடியாக ரிசிப்ட் எழுதி இப்பொழுது ஆயரிடத்தில் இருக்கிறது நீங்கள் ஆயரையோ அல்லது சேகரத்தின் பொருளரையோ அல்லது ஆலய பணியாளரையோ நீங்கள் கேட்டு உங்களுடைய ரசீதுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ரசீதுகளை பெறுகிற பொழுது பின்புறமாக உங்கள் கையெழுத்துகளை நீங்கள் கவுண்டர் ஃபைலில் சைன் பண்ணும்படியாக நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் முப்பத்தி ஐந்து பேரும் கொடுத்த வாக்குறுதி என்னவென்று சொன்னால் ஒரு கோடியே அறுபத்தி நான்கு லட்சத்து நூற்று ஒரு ரூபாய் அறுபத்தி நான்கு லட்சத்து நூற்று ஒரு ரூபாயிலிருந்து நாம் இப்பொழுது ஏறக்குரிய எழுபது லட்சம் ரூபாயை நாம் பெற்றிருக்கிறோம் நமக்கு இன்னும் வேண்டியது ஏறக்குரிய இரண்டு கோடி ரூபாய்க்கு முன்பு தேவைப்படுகிறது ஆகினாலே தயவு செய்து இதற்காக நீங்கள் உதாரணத்துவாய் கொடுக்கும்படியாக நான் உங்களை மிக மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சிலர் லட்சக்கணக்கில் கொடுக்கிறார்கள் அப்படி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒரு ஐந்து சதுரம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயாவது கொடுங்கள் என்று நாங்கள் கேட்டோம் சிலரால் அதையும் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் தயவு செய்து ஒரு சதுரத்துக்காவது நீங்கள் அந்த தொகையை கொடுக்கும்படியாக நான் உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சதுரம் ஒன்பதாயிரம் ரூபாய் அல்லது பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் ஏறக்குறைய நூற்று முப்பத்தி ஐந்து பேர் தான் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள் சந்தாதாரர்கள் ஆயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஐந்து இதை நாம் வகுப்போம் என்று சொன்னால் ஏறக்குறைய ஆயிரத்தி முன்னூற்று இருபது பேர் இதுவரை எந்த வாக்குறுதியும் கொடுக்கவில்லை எந்த காணிக்கையும் இதற்காக கொடுக்கவில்லை தயவு செய்து யோசித்து பாருங்கள் உங்களால் அதிகமாக கொடுக்க முடியவில்லை என்று சொன்னாலும் உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தாதாரருக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு சதுரமாவது நீங்கள் கொடுப்பதற்கு முயற்சி செய்யும் அப்படி செய்வீர்கள் என்று சொன்னார் இந்த ஆயிரத்தி முன்னூற்றி இருபது சந்தாதாரர்கள முன்னூற்று இருபதை விட்டு விடுவோம் ஆயிரம் பேர் பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு கொடுத்தால் ஏறக்குறைய ஒரு கோடி ரூபாய் வந்துவிடும் பெரிய மாணவர்களே கொடுக்கிறவர்கள் ஒரு நாளும் ஒரு காரும் ஏழை போனதில்லை கடவுளுக்காய் கொடுத்து பாருங்கள் உங்கள் கண்டிப்பாக ஆண்டு உங்களை ஆசிர்வதிக்கிறாரா இல்லையா என்று சொல்ல லூக்கா லூகா நச்சதி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொல்கிறது ஆகினால் ஒரே ஒரு சதுரமாக நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்தோம் எல்லாரும் உங்களுடைய காணிக்கைகளை கொண்டு வந்து இந்த நிலம் வாங்குவதற்காக கொடுக்கும்படியாக நான் உங்களை மிக மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை இந்த நிலத்தை வாங்கவில்லை என்று சொன்னால் நன்றாக யோசித்து பாருங்கள் நமக்கு பிற்காலத்தில் வருகின்ற சந்ததி வழிபடுவதற்கு இடம் இல்லாமல் போயிடும் ஏற்கனவே அருகாமையில் இருக்கின்ற ஒரு பெரிய கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை வாங்க வாங்கியிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறோம் ஆனால் இப்பொழுது கையில் இருக்கின்ற இடத்தை வாங்குவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் அதற்கு நீங்கள் தயவு செய்து உதவி செய்யும் ஒரு சந்தாதாரர் ஆயிரம் சந்தாதாரர் இருக்கிறார்கள் ஒரு சந்தாதாரர் ஒன்பதாயிரம் கொடுத்தால் கூட ஏறக்குறைய நாம் ஒரு கோடியை தொட்டுவிடுவோம் அது ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு செயலாக இருக்கும் ஆகினாலே தயவு செய்து இதற்காக நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் உதாரத்துவமாய் கொடுக்கவும் உண்மையாய் கொடுக்கவும் ஊக்கமாய் கொடுக்க நான் மிகவும் மிக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அது மாத்திரமல்ல ஆண்டு நமக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கிறார் இந்த கொரோனா வியாதி நம்மை பிடித்திருந்தால் ஏறக்குறைய நாம் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் வரை குறைந்தபட்சம் நாம் செலவு செய்திருப்போம் அப்படியெல்லாம் ஆண்டவர் பொழுது நாம் ஏன் கடவுளுக்காக கொடுக்க கூடாது ஏன் திருச்சபை நிலம் வாங்குவதற்காக கொடுக்க கொடுக்க கூடாது அது திருச்சபைக்காக மட்டும் தானே செய்கிறோம் என்கின்ற எண்ணத்தை நாம் த நாம் வைத்திருப்போம் கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவார்கள் பிரிமானவர்களே சந்தா உரைகள் வைக்கப்பட்டிருக்கிறது தயவு செய்து உங்கள் சந்தா உரைகளை வந்து நீங்கள் வாங்கி செல்லும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை காலை ஒன்பது மணியிலிருந்து ஒரு மணி வரை இந்த சந்தா உரைகள் நமது திருச்சபையில் வைக்கப்பட்டிருக்க அதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகினாலே சந்தா உரைகளை நீங்கள் தயவு செய்து வந்து வாங்கி கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் சந்தா உரைகளை வாங்குகின்ற பொழுதே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் அதில் செலுத்தி நீங்கள் போட்டுவிட்டால் உங்களுக்கு திரும்பமாய் வருவதற்கு சிரமமாய் இருக் இருக்காது என்பதை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாத்திரமல்ல ஏற்கனவே நாம் அனைவரும் உண்டிகள் வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் இந்த உரைகளை வாங்க வருகின்ற பொழுது நீங்கள் அதை செலுத்தும்படியாக நான் உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் ஒரு சந்தாதாரர் குறைந்த பட்சம் ஒன்பதாயிரம் ரூபாயை நீங்கள் கொடுப்பேன் என்று சொன்னால் ஒரு சதுரத்தை நாம் வாங்கலாம் உங்களுடைய பங்களிப்பு இந்த நிலம் வாங்குதலே இருக்க வேண்டும் என்னுடைய சார்பாக நான் எந்த பணத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும் கர்த்தருக்காய் கொடுக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் உங்கள் பெயர்களை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி நிறைவாக கொடுங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநாடுவார்கள் இந்த நாளிலையும் நமது சேகரித்தின் செயலர் திரு டேவிட் ஐயா அவர்கள் நமக்கு இறை செய்தியை கொண்டு வருவார்கள் அருளுவைக்காக நாம் அனைவரும் ஆயத்தப்படுவோம் அன்பானவர்களை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்திலே என் அன்பான ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரத்திலும் கத்தோடைய செய்தியை அளிக்கும்படியாக எனக்கு எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்து நம்முடைய திருச்சபையின் ஆயிரவர்களுக்கு என் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த வாரத்திலே கத்துடைய செய்தியை நம்முடைய ஆயர் மூலமாக கண்காணித்துவோம் என்ற தலைப்பின் கீழ் நாம் இறை நாம் கேட்டோம் இந்த வாரத்திலும் அதை தொடர்ந்து கண்காணித்துவத்தை தொடர்ந்து வருகின்ற ஒரு தலைப்பு என்னவென்றால் தன்னிந்திய திருச்சாவின் ஒழுங்கின்படி நமக்கு கொடுத்திருக்க தலைப்பு அருள்பணி அனைவருக்கும் நற்செய்தி என்கிற தலைப்பின் கீழ் நாம் இந்த நாளிலே தேவ செய்தியை கேட்க வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே மிஷன் குட் நியூஸ் டு ஹால் அருட்பணி என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களின் அனைவருக்குமான இது ஒரு அருள்பணி கிறிஸ்தவர்கள் தான் சேவை மனப்பான்மை கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்கென்று பணி செய்கிறவர்கள் தொண்டு ஆற்றுகிறவர்கள் என்று நாம் நினைத்துக்கொண்டு அதான் செய்து கொண்டு வந்திருக்கிறோம் ஆகவே ஆதி காலம் முதல் இந்த அருட்பணியில தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் மிஷினரிமார்கள் வெளிநாட்டிலிருந்து நம்ம தேசத்துக்கு வந்து கல்வி பணியிலும் மருத்துவ பணியிலும் சிறப்பாக பணிகளை செய்து அநேகரை கத்தருக்குள்ளாக வழிநடத்தி அவர்கள் பணியாற்றினார்கள் என்று பார்ப்போம் நம் தேசத்தையும் உயர்த்தினார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இன்று காலத்தில் நம்ம பல சமயத்தினரும் இந்த தொண்டு பணி செய்து கொண்டு இந்த வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் கூட மிஷன் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே பெரிய மாணவர்களை எந்த நாளிலும் இந்த மிஷன் அருள் பணி என்று சொல்ல பார்க்கின்ற போது ஒருவேளை நாம் கூட நினைக்கலாம் ஒருவேளை இந்த அருள் பணி என்று சொல்லும்போது அல்லது தொண்டு என்று சொல்லும்போது ஒருவேளை அது ஒரு சிலருக்கு தான் இந்த ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி அல்ல ஒருவேளை ஆயர்களுக்கு மற்ற பிரசங்கி பிரசங்க குரலுக்கு மற்ற கத்தோடைய செய்தியை கத்துடைய பணிகளை சேர்ந்து ஒரு தான் வந்து அந்த கொடுக்கப்பட்டிருக்குது என்று நினைப்போம் ஆனால் அப்படி அல்ல ஆண்டவர் வந்து கிறிஸ்துவருடைய பிள்ளைகளாகி அனைவருக்கும் அவர் கொடுத்திருக்கிற கட்டளை அவருடைய திருப்பணியை செய்வதற்கான கட்டளை அருட்பணி செய்வதற்கான கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அந்த அருட்பணி என்று பார்க்கின்ற பொழுது திருமறை வழியாக தம்மை வெளிப்படுத்துகிற கடவுள் தன்னுடைய படைப்பின் திட்டத்திலேயே இந்த மீட்பின் திட்டத்தையும் வைத்திருக்கிறார் அருட்பணி என்று போது ஒரு மீட்பின் திட்டம் அருட்பணி அது மாத்திரமல்ல அருட்பணி என்று சொல்லும்போது ஒருவேளை பிரசங்கிப்பது மாத்திரமல்ல மற்ற காரியங்களை செய்வது மாத்திரம் இல்ல சமுதாயத்தில் இருக்கிற பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள் அனைவரையும் கத்திடத்திலே திரும்பப்படியாக திருப்பும்படியாக செய்கின்ற ஒரு பணிதான் மீழ்ப்பின் பணி அதுதான் பணி என்பதை நம் கிறிஸ்தவர்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும் ஆண்டவர் வந்து நமக்கு அனைவருக்குமாய் கொடுத்திருக்கிற அந்த கட்டளை அருள்பணியை நாம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே அப்படித்தான் ஆண்டவர் வந்து மனிதனை தன்னுடைய சாயலை போல உண்டாக்கினார் ஆனால் மனிதன் கடவுளை மறந்து அவன் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்த போது அவன் வந்து வெகு தூரத்திலே போய்விட்ட போது ம கடவுள் ம அந்த மனிதனையும் மக்களையும் தன்னுடமாய் மறுபடிமாய் மீட்கும்படியாக மறுபடிமாய் திருப்பும்படியாக அன்று அந்த மீட்கும் பணியை செய்வதற்காக அவர் ஆட்களை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் தம்மை அனுப்புகிற தான் அவர் ஆதி முதல் கொண்டு நம்முடைய நம்மளே இருக்கிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும் ஆகவே ஆதியிலே படப்பை தொடங்கின கடவுள் படைப்பினை தொடங்கின கடவுள் தொடர்ந்து இந்த மீட்பின் பணியை அனைவரும் செய்யும்படியாக அனுப்புகிற கடவுளாக தான் இந்த உலகத்திலே அவர் நம்மை நடித்துகிறார் என்பதை நாம் ஒருவரும் அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே அதேதான் தான் நம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே மக்கள் கத்திரை விட்டு கடவுளை விட்டு தூரமாய் போயிருந்த போது அது தூரமாய் போனதினாலே அவர் அடிமைப்படி அடிமைப்பட்டு அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று பார்க்கிறோம் இஸ்ரேவேல் மக்கள் எகிப்த தேசத்திலே சென்று அடிமைப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு கடவுளை மறுத மறுதளித்தவர்களாக இருந்த போது அங்கே அவர்களை மீட்கும்படியாக மற்ற சம் மற்ற சமயங்களிலே இஸ்ரேல் அல்ல மற்ற சமயங்களே பார்க்கும்போது அநேக அவர் தீர்க்க திசையில் எழுப்புகிறார் தெற்கு தரிசைகளை அனுப்புகிறார் அருள் வாக்கினரையும் அவர்களை அனுப்புகிறார் தீர்க்க தரிசைகளை அனுப்பி அவர்களை வந்து மீட்கும்படியாக அவர் அந்த பணியினை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அது மாற்றமல்ல பழைய ஏற்பாடுகள் காலத்தில் பல விதமான எல்லா தெற்கு திசை பழைய ஏற்பாடுகளை பகுதியில் நீங்கள் வாசிப்பதால் அநேக தேர்க்கு தரிசைகளை அவர் அனுப்புகிறதனை நாம் பார்க்கிறோம் அநேக மோசை போன்ற மோசை போன்ற கா மோசையை ஆரம்பித்து எல்லா தெற்கு தரிசை மூலமாக அவர் அந்த மீட்பின் பணியை செய்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம் ஆனால் நாட்டிலே மக்கள் தொகை பெருகி வந்தபோது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வந்தபோது மக்கள் மக்களை எல்லாம் நல் வழிப்படுத்தும்படியாய் மக்கள் எல்லாம் பாவத்துல அமைந்து போயிருந்தார்கள் கடல் விட்டு தூரமாய் போயிருந்தார்கள் அவங்க அது மாத்திரமல்ல மக்கள் கடல் விட்டு தூரமாய் போயிருந்தது மாத்திரமல்ல இங்குள்ள சமயம் மற்றும் சமுதாயத்தினாலே மக்கள் அடிமைத்தனம் பட்டிருந்தார்கள் அநேக மக்கள் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு இருந்தார்கள் அவர்களை மீட்கும்படியாக கடவுள் இரக்கமாயிருந்தார் அவர் இறுக்கமுள்ள கடவுளாக இருக்கிறதுனால அவர் மக்களை மீட்கும்படியாக தம்முடைய மக்களை தாம் தெரிந்து கொண்ட மக்களை மீட்கும்படியாக தாம் படைத்த மக்களை மீட்கும்படியாக அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல அவர் அனுப்பினார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நம்மை அனைவரும் மீட்கும்படியாக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய நம்மை மீட்புக்கு நடத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே கத்திரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகி நாம் ரட்சிப்பை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே கடவுள் தொடர்ந்து தன்னை நம்மளை மீட்கும்படியாக தன் ஒரே பெயரான குமாரனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமில்ல இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்து தொடர்ந்து இந்த உலகத்துல இந்த மீட்பின் திட்டத்தை அவர் நடத்தும்படியாக தனக்கென்று சீடர்களை அவர் அழைத்தார் என்று பார்க்கிறோம் சீடர்களை அழைத்தார் என்று பார்க்கிறோம் சீடர்களை உருவாக்கி பன்னிரண்டு சீடர்களை அழைத்தார் அது மாத்திரம் தொடர்ந்து அநேக சீடர்களை அவர் அழைத்து அந்த திருப்பணி தொடர்ந்து செய்யும்படியாக அவர் கட்டளை கொடுத்து போனார் என்று பார்க்கிறோம் ஆகவே பெரிய தொடர்ந்து இந்த பணியிலே சீடர்கள் நடக்கின்ற போது மீட்பின் பணியில் இருக்கின்ற போது அவர்கள் சோர்வுற்று போனார்கள் சோர்வுற்று போய் காணப்பட்ட நேரத்தில் அவர்களை பலப்படுத்தும்படியாக அவள் ஊழியத்தின் பாதியில் அவருக்கு தொய்வு ஏற்பட்டது ஊழியத்தின் பாதியில் தொய்வு ஏற்பட்டு சோர்ந்து போய் இருக்கிற ஆண்டவர் என்ன செய்தார் அவர்களை தேற்றும்படியாகி ஒரு தேற்றவாளனை அவளுக்கு தந்தார் என்று பார்க்கும் அது மாத்திரமில்லை ஒரு உந்துகின்ற ஒரு தூய் ஆவியானவர் உந்துதல் படுத்துகிற ஒரு தூய் ஆவிய உந்து உந்துதல் படுத்தி அவர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிற ஒரு பணியை செய்வதற்கான தேட்டர்வாளன் ஆகிய தூய் ஆவியரை இந்த உலகத்திலே ஆவியானவரை இந்த உலகத்திலே நமக்கு தந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே மீட்பின் பணி அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம் பெரியமானே கடவுளின் ஊழியத்திலே கடவுளின் ஊழியத்தின் பாதிலே ஆண்டவர் மிகவும் தாகமுள்ளவராய் இருக்க இருக்கிறார் என்பதை நாம் எவ்வாறு அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏசியா தேர்க்குதன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் பார்க்கின்ற போது அங்கே ஏசியா தெற்கு தேசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவோம் என்று வாக்குரை வாக்குரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியை நிற்கிறேன் என்னை அனுப்பும் என்று அங்கு ஏசியா தேர்க்குதர்சி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அங்கு ஆண்டோடைய தாகத்தை பார்க்கிறோம் ஆண்டவர் தான் மூவரு கடவுள் தாகத்தை பார்க்கிறோம் யார் நமது காரியமாய் போவார்கள் யாரை நான் அனுப்புவேன் என்று இன்னும் இயங்குகிற ஒரு ஆண்டவராய்த்தான் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆகும் ஏசியா தெற்கு என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் அந்த ஊழியத்துல உடனே ஆண்டவர் சத்த கீழ்ப்படிந்து இதோ நான் அடியை நிற்கிறேன் என்னை அனுப்பும் என்று அங்கு ஏசியா தேர்க்குதர்சி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது அவர் என்ன சொன்னார் முக்கியமான அவருடைய அருள் வாக்கு என்று அருள் வாக்கு என்ன என்று பார்க்கின்ற போது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவர் முதலாவதாக அனைவருக்கும் அது நற்செய்தியை அவர் சொன்னார் என்று பார்க்கிறோம் ஆகவே அவர் அவர் சீடர்களை அழைக்கும் போது கூட என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதர்கள் பிடிக்க பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்ல ஆகவே கத்தராகி இயேசு கிறிஸ்துவை அழைத்து அழைக்கிற அனைவரும் கத்திராய் இயேசு அழைக்கிற அனைவரும் கத்திராய் இயேசுவை தெரிந்து கொண்ட அனைவரும் இரட்சகராக தெரிந்து கொண்ட அனைவரும் மீட்பின் பாதையிலே அவருக்கு சீடராய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அங்கே சீடர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ வாரு என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிக்கல் ஆக்குவேன் என்று சொன்னது போல அதே கட்டளை தான் நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த கட்டளை என்று பார்க்கும்போது நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே அவர் அனை அழைக்கிறார் மிஷன் ஊழியத்தின் பாதையிலே அவர் அழைக்கிறார் ஆகவே சுசேஷ பணியிலே ஊழியத்தின் பாதிலே நம்மையும் அவர் அழிக்கிறார் மனிதர்கள் பிடித்தவர்கள் மனிதர்களை பிடிக்கல் ஆக்குவேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பெரிய கடவுள் ராஜ்ஜியம் இந்த உலகத்தில் சாபிக்கும்படியாக கட்டும்படியாக நம்முடைய பணி கூட அதில் இருக்க வேண்டும் நிச்சயமாகி நம்முடைய திருப்பணி இருக்க வேண்டும் ஆகவே ஒருவேளை ஆலயத்துக்கு வருகிறோம் ஆலயத்துக்குள்ள தொழுது கொள்கிறோம் போகிறோம் என்றல்ல அல்லது ஆலயத்துக்கு நிறைவான பணத்தை கொடுக்கிறோம் அன்று ஆலயத்தில் பணி செய்கிறோம் ஆலயத்தில் பிரசங்கிக்கிறோம் அதெல்லாம் நம்ம பர்லவராயத்துக்கு நம்மை ஒருபோதும் அழைத்து செல்லவே முடியாது குறித்து கூட நம்ம பேசலாம் ஆனால் நம் பர்லவராயத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கட்டளையை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா என்று இந்த வேலையிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இந்த மிஷின் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார் வாருங்கள் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடித்து பிடிக்கிறவளா ஆக்குவேன் யார் எனது காரியமாய் போவான் என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிற அந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எத்தனை பேர் அவர் சத்த கீழ்ப்படைந்து இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று எத்தனை பேர் நாம் சொல்லியிருக்கிறோம் நாம் வாழ்க்கையிலே ஆண்டவர் பல்வேறு ஆயத்திலேயே நாம் போ நாம் போகின்ற போது ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் எதிர்பார்க்க ஒரு உலகத்துல ஒருவேளை நாம் உலக பிரகாரமான மனிதர்களையோ தலைவர்களையோ அல்லது சமய சமய தலைவர்களோ சந்திக்கும் போது வெறும் கையாய் போவதில்லை அவருக்கு ஏதாவது வெகுமதிகளை கொண்டு போகிறோம் அந்த உலக தலைவர்களே பார்க்கும்போது வெறும் வெறும் கையாய் போகாமல் ஏதாவது கொண்டு போகிறோம் மாலையோ ஏதோ கொண்டு போய் அவரை பார்க்கிறோம் அவர்களை வாழ்த்துகிறோம் அவர்கள் மூலமாக நாம் வாழ்த்து பெற்று வருகிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பல்லோருக்கும்போது அவரை பொழுது நம்முடைய கரங்களை அவர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய கரங்களை அவர் பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார் ஆத்மா ஒன்றும் லட்சிக்காமல் வெட்கத்தோடைய ஆண்டவா என்று ஒரு பா பாடல் இருக்குது ஆகவே அந்த பாடலின்படி வெறும் கையாய் நான் உம்மிடத்துல வரக்கூடுமோ என்று பார்க்கும்போது வெறும் கையாய் வர வரக்கூடாது ஆண்டவர் அதைத்தான் பார்க்கணும் நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் ஆத்துமாக்களை அவர் எதிர்பார்க்கிறார் என் மீட்பின் திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்களா எத்தனை ஆத்துமாக்களை உங்களுடைய கரத்தில் கொண்டு வந்திருக்கிறார் என்று தான் அவர் எதிர்பார்க்கிறார் ஒருவேளை அந்த காலத்தில் அவர் உங்களுக்கு வெள்ளியோ பொன்னையோ அல்லது பணத்தையோ அவர் எதிர்பார்க்கவில்லை எத்தனை ஆத்துமாக்கள் நம்முடைய கரத்தில் வருகிறது என்பதை தான் அவர் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்டவர்கள் தான் பல ராஜ்யத்திலே ஒரு சிறந்த அவர் இடத்தை தருவார் என்பதை நாம் மறந்திருக்க வேண்டும் ஆகவே ஆண்டவர் கொடுக்கப்பட்ட இந்த திருப்பணியை செய்ய நாம் அனைவரும் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது மாத்திரமில்லை சீடர்களுக்கு ஒரு முக்கியமான கட்டளை ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கொடுத்து போயிருக்கிறார் என்று பார்க்கும் போது அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை நான் பார்ப்போமானால் அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்பிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று அங்கே சீடர் அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம் வசனம் எழுதியிருக்கிறது இருக்கிறது ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன அவர் உயிரோடு இருக்கிறவளுக்கும் இப்போது உயிரோடு இருக்கிற நமக்கும் மறித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அவர்தான் நியாயாதிபதி அது மாத்திரமல்ல ஜனங்களுக்கு அதை குறித்து நியாயாதிபதி பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் எங்களை சாட்சியாக எங்களை அனுப்பினார் என்று அங்கே சீடர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அப்ப அப்படிப்பட்டதான ஒரு கட்டளை நாம் இருக்கிறது ஏசு இந்த உலகத்திலே வந்தார் என்று நாம் அறிவிக்கிறது மாத்திரமல்ல ஏசு நியாயாதிபதியாக வரப்போகிறார் என்ற அறிவிக்கும் நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கோம் ஆகவே இந்த அருள் பணியை தொடர்ந்து நற்செய்தி எல்லாருக்குமான நற்செய்தி என்று பார்க்கின்ற பொழுது நான் வேதாமத்திர நற்செய்தி குறித்து வாசிக்கும் போது அனைவருக்குமான நற்செய்தி என்னவென்றால் லூக்காய்தின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பத்து பதினோராம் வருஷங்களை பார்க்கும்போது போது இதோ இல்லை எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்னவென்றால் இன்று கத்தராகிய ஏசு கிறிஸ்து உங்களுக்காக தாவிதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் கத்தராக இயேசு கிறிஸ்தவ உங்களுக்கு தாவிதின் ஊரிலே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்ற அந்த நற்செய்தி இதுதான் உலக மக்கள் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி நமக்கு மாத்திரம் நற்செய்தி இல்ல எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் உண்டான நற்செய்தி இதுதான் ஒரு பெரிய நற்செய்தி இந்த உலகத்திலே நமக்கு தந்த தரப்பட்டிருக்கிற ஒரு நற்செய்தி ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நம்மை ரட்சிப்பதற்காக மீட்பதற்காக இந்த உலகத்திலே வருகிறார் என்பது நற்செய்திதான் அந்த காலத்தில் அவர் பிறப்பின் இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நமக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு பெரிய நற்செய்தி இன்னொரு நற்செய்தி என்னவென்றால் ஆண்டவராகிய அதே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக நியாயாதிபதியாக வரப்போகிறார் என்பதை நாம் வருகிற காலத்திலே நாம் அறிவிக்கூடிய அந்த சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்கள் அது மாத்திரமல்ல நம்முடைய இறைமக்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நற்செய்தி அறிவிக்கிறா இந்த உலகத்துல நாம் காணப்பட வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறாய் விரும்புகிறார் எந்த நற்செய்தி ஆண்டவர் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக வந்தார் நம்மை ரட்சிக்கும்படியாக வந்தார் இந்த உலகத்தை ரட்சித்து மறுபடியும் இந்த உலகத்துல அவர் நியாயாதிபதியாக வரும்போது நம்மை மீட்டுக்கொண்டு அவர் பல்ல அவருடைய பிள்ளைகளாக சேர்த்துக் கொள்ளப் போகிறார் என்ற நற்செய்தியை இந்த உலகத்துல அறிவிக்குள்ளா நாம் காணப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு நற்செய்தியினுடைய ஆஹ் காரியத்தை நாம் பார்க்கின்ற போது ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அங்கு ஒரு பெரிய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் சீரியருடைய இராணுவம் இஸ்ரேலுடைய தேசத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேவியுடைய அலங்கத்தை சுற்றி சீரியருடைய ராணுவம் அவர் வந்து சூழ்ந்து பல காலமாக பல நாட்களாக அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் வெளியே போக வரும் வெளியே போக முடியவில்லை ஆகவே அவருக்கு சா சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை பஞ்சத்தினாலும் கஷ்டத்தினாலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் வறுமை அவர்களை வாட்டி கொண்டு இருக்கிறது ஆகவே அங்கே வந்து தன்னுடைய பிள்ளைகளையும் சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமையிலே அங்கே அந்த காலத்திலே அங்கே அப்படிப்பட்டதான் ஒரு முற்றுகையை சீரைய இராணுவம் இஸ்ரேலுக்கு விரோதமாக போட்டிருக்கிறது நாம் பார்க்கணும் அப்பொழுது நான்கு குஷ்டரோகிகள் ஒளிமிகு வாசல் என்னப்பட்ட ஒரு இடத்திலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் வந்து அவங்க உள்ளே போக நமக்கு பஞ்சம் அங்கே உள்ளே பஞ்சம் இங்கே வெளியே சீரியுடைய இராணுவத்துக்கு போக அங்கே நம்ம உயிரோடு வைத்தார்கள் என்றால் நாம் இருப்போம் இல்லாவிட்டால் நாம் மறித்து போவோம் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவர் வந்து அந்த நான்கு குஷ்டர்வாகிகளை எழுப்புகிறார் அந்த நான்கு குஷ்டர்வாகிகள் சீனியருடைய இராணுவத்துக்கு போகும்போது அதுக்கு முன்னதாக இரவிலே அவர் ஆண்ட ஆண்டவர் சீனியர் இராணுவத்திலே அவர் வந்து அதிகமாகி அந்த இராணுவத்தினர் கஷ்டப்படுத்துனாலே அவர் அவருக்கு வந்து அந்த இராணுவம் எல்லாம் தான் விட்டு விட்டு போன எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர்கள் ஓடி போனார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே அந்த குஷ்டர்வாகிகள் அந்த இடத்துல போகும்போது அங்கே எல்லாம் காலியாக இருந்தது எல்லாம் இருக்கின்ற பொருளெல்லாம் அப்படி அப்படியே இருந்தது பார்த்து அவர்கள் சென்று ஒரு கூடாரத்தில் வந்து அங்க இருக்கிற வெள்ளியும் பொன்னையும் அவளை கத்த ஆகாரத்தையும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல மறைத்து வைத்து விட்டு திருப்பியும் அப்படியாக இன்னொரு கூடாரத்தில் போய் வெள்ளி வெள்ளியும் பொன்னையும் துணிமடைகளும் மற்ற காரியங்களும் கொண்டு வந்து ஒழித்து வைத்து விட்டு அவளுக்கு வேண்டிய ஆகாரமும் அங்க இருந்தது ஆகவே அப்படி அவர் செய்து கொண்டு இருக்கும்போது அவர்களே அவருடைய மனசாட்சி அவர்களுக்கு பேசினது அவர் என்ன பேசினார்கள் என்று பார்க்கின்ற போது அங்கே ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என்ன சொல்கிறது பின்னு பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் இல்லை இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் இப்பொழுதும் நாம் போய் இதை ராஜாவின் அரண்மனையாருக்கு அறிவிப்போம் என்று சொல்லி அவர்கள் போகிறார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே நாம் செய்கிறது நியாயம் இல்லை நாம் வந்து நாம் வந்து இந்த சுகத்தை மாற்ற அனுபவித்து நாம் மட்டும் அனுபவிக்கிறது நமக்கு நியாயம் இல்லை ஆகவே இந்த நல்ல செய்தியை போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு நாம் சொல்லுவோம் பொழுது விடிய மட்டும் நம்ம காத்திருந்தால் குற்றம் நம் மேல் சுமரும் என்று சொல்லி போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே பெரிய நான்கு குஷ்ரோகள் மூலமாக ஆண்டவர் இஸ்ரேவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளை இடுகிறார் விடுதலை கட்ட கட்டளை இடுகிறார் என்று நாம் அந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம் ஆகவே பெரிய மாணவர்களை இங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் யாரை கொண்டாவது அவர் சுவிசேஷத்தை அவர் அறிவிக்க அவரால முடியும் ஒருவேளை கிருஷ்ணரோகிகளை மாத்திரமில்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத்திரமில்லை யாரை கொண்டாவது அவர் எளியவர்களை கொண்டாடுது அவர் திருமுறையில் அவர் வந்து ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பதற்கு அவர் சுத்தம் ஆண்டவருக்கு அவரால் கூடும் எல்லாம் கூடும் ஆகவே நாம் வந்து கத்துடைய பிள்ளைகளாக இருப்பதுனால அவருடைய நற்செய்தியை நாம் அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவேளை நாம் கூட ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பலவிதமான ஆசிர்வாதங்களை பெற்று நன்மைகளை பெற்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதிசயங்களையும் அற்புதங்களும் அவருடைய அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் எத்தனை பேருக்கு ஆண்டவாளத்துல பெற்றுக்கொண்ட நன்மைகளை ஆசிர்வாதங்களை சுகத்தை பலத்தை எத்தனை பேருக்கு நாம் சொல்லி இருக்கிறோம் என்று இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒருவேளை நாம் காலம் தாழ்த்துகிறோம் இல்லையா காலம் தாழ்த்துகிறோம் நான் இன்றைக்கு ஆண்டவருடைய பணியை செய்வேன் நாளைக்கு செய்வேன் அல்லது என்னுடைய வயது ஒரு அஹ் ஐம்பது அறுபது வயது ஆகும்போது நான் செய்வேன் என்று நாம் காலம் தாழ்த்துகிற மக்களை பார்த்து நாம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதேதான் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது அந்த குஷ்ரோயிகள் என்ன சொல்கிறார்கள் பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் மேல் சுமரும் என்று உடனே அவர்கள் போகிறார்கள் ஆகவே பெரிய மாணவர்கள் இந்த நாளிலே ஒருவேளை நாம் பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் இந்த இறைப்பணியை அறிவிக்காத இறை ஆண்டு ஆண்டுடைய சித்தத்தை அறிவிக்காத ஆண்டு மீட்பின் திட்டத்தை அறிவிக்காத குற்றம் நம்மேல் சுமரும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆண்டவர் அழைக்கின்ற ஆண்டவர் காரியத்தை நாம் வந்து அனைவரும் செய்ய நாம் இந்த உலகத்திலே நாம் அழைக்கப்படுகிற மக்களாய் காணப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் பெரிய இந்த கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களிலே கடைசி காலத்திலே ஊழியங்களும் நற்செய்தியும் நாம் நிச்சயமாய் செய்ய வேண்டிய இருக்கிறோம் ஊழியத்தின் பாதிலே கடவுளுடைய நற்செய்தியை நாம் அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் எத்தனையோ ஆத்துமாக்கள் இன்னும் கடவுளை அறியாதவர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ ஆத்துமாக்கள் மக்கள் இந்திய தேசல எடுப்போமானால் எத்தனை கோடி மக்கள்ல ஒரு சிலர் தான் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள் ஒரு சில பர்சன்டேஜ் தான் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் எத்தனையோ ஆத்துமாக்கள் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது ஆகவே அந்த மக்கள் எல்லாம் சில பேருக்கு இன்னும் ஏசுனா யாருன்னு தெரியாது ஏசி என்றால் யாருமே தெரியாது உங்கள் ரட்சகர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறான் தெரியாத இடத்துல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை சிலர் கேட்கலாம் ஏசி என்றால் என்ன விலை என்று கேட்கிற மக்கள் கூட இந்த உலகத்துல இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏசுவை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோமா நம்முடைய மிஷன் நாம் ஆரம்பித்திருக்கிறோமா அல்லது இந்த நற்செய்தியை போய் சொல்லியிருக்கிறோமா இயேசுவை பற்றிய நற்செய்தி நாம் சொல்லியிருக்கிறோமா என்று நாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரிய இந்த வேளையிலே நம்ம கடைசி நாட்களில் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுளின் வார்த்தை நம்ம எச்சரிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே இந்த கடைசி நாட்களில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தேவாலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது நாம் வழிபாட்டு நடத்த முடியாதபடி வழிபாட்டில் கலந்து கொள்ளாதபடி நம்முடைய தேவாலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஏன் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் கடவுளுடைய வார்த்தை நாம் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பெரியமானது உலகத்திலேயும் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் கடவுளின் எச்சரிப்பையும் நியாய நாம் அறிந்திருக்க வேண்டும் கடவுளின் எச்சரிப்பையும் நியாய திருப்பியும் நாம் அறிந்திருக்க வேண்டும் கர்த்தர் தேசங்களை சுத்திகரிக்கும்படியாய் நான் கொள்ளை நோயை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் யோவான் இது இரண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்க நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடை அடைத்து என்று சொல்லும்போது பஞ்சம் வருகிற காலங்களை சொல்லுகிறது குறிக்கிறதை பார்க்கிறோம் அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளை இட்டுன்னு சொல்லும்போது அநேக வெட்டுக்கிளியின் மூலமாக அநேக அனைவ இழப்புகள் தேசத்தில் வருவதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமில்லை என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது தொடர்ந்து பதினான்காம் வசனம் என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்திற்கு நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார் ஆகும் பிரியமானவர்களை என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் என் ஜனங்கள் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தன் முகத்தை என் முகத்தை தேடும்போது என்று சொல்ல ஆகவே நம்மை அவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நம்ம பிள்ளைகளை அவர் எதிர்பார்க்கிறார் என் ஜனம் தன்னை தாழ்த்த இன்னும் தாழ்த்த வேண்டும் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம இன்னும் தாழ்த்த அவர் எதிர்பார்க்கிறார் என்னை தாழ்த்தி தன்னுடைய பாவங்களை அதாவது தன்னுடைய பாவங்களை தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார் ஒருவேளை பொல்லாத வழிகளை விட்டு என்று சொல்லும்போது அவர்கள் தேவாலயங்கள் ஏன் மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுமா தேவாலயத்திலே அநேக காரியங்கள் ஒருவேளை ஆண்டு பிரியமில்லாத காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கலாம் ஆலயத்தில் காணப்படுகிறது ஜாதி பெருமை பண பெருமை இன்னும் அதிகார பெருமை பதவி பெருமைகள் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட ஆண்டவர் எதிர்பார்க்க எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தங்கள் பல்லாத வழியில் விட்டு திரும்பும் போது நான் தேசத்துக்கு இறங்கி தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவும் ஒரு நற்செய்தி தான் இதுவும் ஒரு நற்செய்தி தான் ஆண்டவர் மறுபடிமாக இந்த கடைசி நாட்களிலே பூமியின் மேல் அவர் வரப்போகிற நாட்கள் வெகு சமயமா இருக்கிறது ஆகவே பூமியின் மேல் பிற்படுத்ததான காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதை மக்கள் அனைவரும் காண்கிறார்கள் எங்க பார்த்தாலும் பஞ்சங்களும் பள்ளை நோய்களும் ஆஹ் பூமி எதிர்த்திகளும் வெள்ளங்களும் ஆண்டு கொள்ளை நோய்களும் பூமியின் மேல் வரும் என்று சொல்லுகிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே கர்த்தர் நியாயாதிபதியாக வருகிறார் வரப்போகிறார் என்பதை நாம் அனைவருக்கும் அறிவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் அந்த கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுதான் ஆண்டவருக்கு அனைவருக்குமான நற்செய்தி அது இந்த நற்செய்தியை நாம் அறிவிக்கணும் யாரும் எனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவில்லையே என்று அனைவரும் ஒருவேளை ஒரு சிலர் தேவ சமூகத்துல போய் கதறக்கூடாது எனக்கு இந்த நற்செய்தியை இந்த இந்த சகோதரன் சொன்னாரே இந்த சகோதரி இந்த நச்சி ஆண்டவர் பற்றி ஆண்டோராக கிறிஸ்து குறிச்சி நற்செய்தி எனக்கு சொன்னார்களே என்று அவள் வந்து அந்த நேரத்திலே வந்து அவர் அதை கேட்டு அவர் மனம் திரும்ப வேண்டும் தேவ சமூகத்துல அவர் திரும்ப வேண்டும் என்பதை நாம் வந்து உணர்ந்து அதற்கான பணியிலே நாம் ஆரம்பிக்க வேண்டும் நம்மை ஆக்கப்பூர்வமாக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னுடைய சாட்சியாக இந்த உலகத்தில் ஜீவிக்கிறார்கள் என்னுடைய திருப்பணியை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் மகிழ்ந்து கழி கூற வேண்டும் அதுதான் பரல்ல ஒரு நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நம்ம வரைந்திருக்க வேண்டும் கடவுள் நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு மிக பணி முக்கியமான பணி என்றால் அருண் பணி இந்த பணியை அனைவரும் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம் ஆக்கப்பூர்வமாக நம்ம அதில் ஈடுபடுத்தி கொண்டு நாம் வந்து அந்த தெருப்பணியை செய்ய தூய ஆவியானுடைய பரிசுத்தவியனுடைய நிறைவை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஆக்கப்பூர்வமான பணியை செய்வதற்கு நம்மால் முடியாது இந்த அருட்பணியை செய்வதற்கு இந்த ஆக்கப்பூர்வமான பணியை செய்வதற்கு நம்மால் சுய பலத்தினாலும் முடியாது ஆகவே நமக்கு பலத்தை தருகிற தூய ஆவியானுடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே தூய ஆவியனுடைய நிறைவை நாம் கேட்டு நாம் வந்து அதனை நம்ம பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் நற்செய்தியை பரிசாற்றவும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து உலகத்துல தான் செய்தார் நற்செய்தியை மாற்றம் அவர் சொல்லவில்லை பலத்தை மாற்ற சொல்லவில்லை நோய் தொற்று சுகமாக்கினார் இன்னும் கத்த கஷ்டத்தில் இவர்களுக்கு அவளுக்கு அவர் வந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தந்தார் இன்னும் வந்து பல நன்மையான காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து கொண்டு வந்தார் ஏழைகளுக்கு இறங்கினார் என்று பார்க்கிறோம் சுகனுமாளுக்கு சுகம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அற்புதங்களை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டு ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் கூட அந்த நற்செய்தியை மாற்றம் செலவுகளாய் காணப்படாதபடிக்கு இன்னும் மக்களை குணமா நோய் சந்தித்து ஜபித்து குணமாக்கவும் அவர்களுக்காக விடுதலை கூறவும் ஒருவேளை பலவீனமாக இருக்க பலப்படுத்தவும் அவனுடைய சூஷியத்தை அவர்களை கூறி அவளை ஆற்றப்படுத்தும்படியாய் ஆற்றல் படுத்தும்படியாய் அவளை பலப்படுத்தும்படியாய் ஆவியானவர் வந்து அவர்களை ஆளுகை செய்யும்படியா ஜபிக்கின்ற மக்களாய் கூட அழைக்கப்பட்டிருக்கும் ஆகவே ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பணி என்று அருள் பணி என்னவென்று சொன்னால் அனைவருக்குமான இந்த உலகத்திலே அறிவிக்கப்பட வேண்டும் அது நமது மூலமாக அறி அறிவிக்கப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஆகவே அந்த திருப்பணியிலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளும் ஒருவேளை இன்னும் காலம் காலம் செல்லவே கூடாது காலம் தாழ்த்து இருக்கவே கூடாது அதான் பொழுது விடைமுட்டம் காத்திருந்தால் குற்றம் நம் மேல் சுமரும் இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று அங்கு குஷ்டரோகி சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அந்த குஷ்டரோகிகளை கொண்டும் ஆண்டவர் யாரை கொண்டாலும் திருப்பணியை செய்யக்கூடும் ஆனால் நான் ஆண்டவழ திருப்பணியை செய்திருக்கிறேனா ஒருவேளை ஆண் ஆண்டோட தேவாலயத்திலே நாம் பல காரியங்களை செய்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் அவருக்கென்று எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திருக்கிறாய் என்றுதான் அவர் எதிர்பார்க்கிறார் ஆகவே இந்த திருப்பணியை செய்யும்படியாக அவருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே இந்த நாளில் அனைவருக்குமான ஒரு நற்செய்தி அருட்பணியை நாம் அறிவிக்கிற மக்களாய் தேவ சமூகத்தில் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அந்த திருப்பணியிலே இந்த அருட்பணியிலே நம்மை சுய பலத்தோடு போக முடியாது ஆகவே ஆண்டருடைய பலத்தை நாம் மனுதினமும் கேட்டு அவர் மூலமாக வழிநடத்தப்பட கத்தன் நமக்கு உதவி செய்வாராக இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி முடிக்கிறேன் அருளுரையை கேட்ட நாம் அனைவரும் சேர்ந்து விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம் யாவரும் சேர்ந்து சொல்வோம் வானத்தும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகிய நான் ஆதர் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அவர் பரிசு தாவினால் கண் உற்பத்து உற்பத்தி பிறந்தார் பொந்துபிலாத்தின் தாடத்தில் பாடுபட்டு செலவில் அறை உண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மறு தோட்டத்தில் எழுந்தறிஞர் சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் அவ்விடத்திலிருந்து உயிருள்ளரையும் உயிரிழந்த மருத்துவ தீர்க்க வருவார் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தமான லைக்கியமும் பாவ மன்னிப்பும் சரித உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம் நிறைய மக்களுக்கு என் அன்பான ஸ்தோத்திரங்கள் கொரோனா தொற்று நோயின் காரணமாக நமது அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு நிமித்தம் அரசாங்கத்திலிருந்து மறு அறிவிப்பு வரும் வரை நமது ஆலயத்தின் வழிபாடுகள் நடைபெறாது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம் ஆலயங்களில் வழிபாடுகள் சீக்கிரமாய் ஆரம்பித்து நடைபெற இறைமக்கள் ஜபித்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் புதிய சந்தா காடுகள் இந்த நிதியாண்டின் புதிய சந்தா காடுகள் இந்த மாதம் ஆறாம் தேதி முதல் நமது ஆலயத்தில் வழங்கப்பட்டு வருகிறது இறைமக்கள் தங்களது புதிய சந்தா காடுகளை பெற்றுக்கொண்டு அதை நிரப்பிய பின் காணிக்கைகளை உரைக்குள் வைத்து ஆலயத்தில் வராந்தாவில் வைக்கப்பட்டுள்ள உண்டியலில் செலுத்திவிட கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் காணிக்கைகளை பணமாகவோ அல்லது காசோலையாகவோ செலுத்தலாம் துக்கச்செய்தி நமது திருச்சபையின் மூத்த உறுப்பினரும் என் பதினைந்து மூன்றாவது குறுக்கு தெரு சாந்தினிகேத்தன் காலனி மாடம்பாக்கத்தில் வசித்தவருமான காலம் சென்று திரு விக்டர் செல்லையா அவர்களின் மனைவியுமான திருமதி எமிலி விக்டோரியா வயது அறுபத்தி நான்கு கடந்த ஐந்தாம் தேதியன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் அவர்களது நல்லடக்கம் அன்று மாலை மாடம்பாக்கம் கல்லறையில் நடைபெற்றது திருச்சபின் சார்பில் திருமதி எமிலி விக்டோரியா அவர்களை இழந்து உள்ள குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் கடவுளுடைய நிலவாழ்க்கில் பிரவேசித்திருக்கிற திருமதி எமிலி விக்டோரியா அவர்கள் குடும்பத்தின் பிள்ளைகளின் ஆறுதலுக்காக இறைமக்கள் ஜபித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாரத்தில் தங்களது பிறந்த நாள் திருமண நாள் அவைகளை காண்கிற இறைமக்களுக்கு திருச்சபையின் சார்பில் கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரியமானவர்களை இந்த வாரத்திலே பிறந்த நாளை காணுகிறவர்களையும் திருமண நாளை காணுகிறையும் நாம் வாழ்த்துகிறோம் அவர்களுக்காக நாம் இப்பொழுது இறை செய்வோம் பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே உமது இரக்கம் இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது ஆண்டவரே பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரமோ கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நீர் எங்கள் மேல் அன்பு செலுத்தினீர் இப்பொழுதும் இந்த நேரத்திலேயும் பிறந்த நாளை காணுகின்ற உமது அடியார்களை ஆசிர்வதிக்க வேணுமா ஜபிக்கிறோம் இந்த வாரத்தில் பிறந்த நாளை காணுகின்ற உமது அடியார்களுக்கு இம்மட்டுமாய் நீர் ஆசிர்வாதத்தை தந்து அவர்களோடு சேர்ந்து உடன் நடந்து அவர்களோடு பயணித்து ஆண்டவரே இம்மட்டுமாய் அவர்களை ஆசீர்வதித்த கடவுள் வருகின்ற நாட்களிலேயும் ஆண்டவரே உமது கிருபி நாளே நீர் அவரை வழிநடத்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் வருஷங்களை நன்மையினால் முடிசூடுகின்ற எங்கள் ஆண்டவர் எங்கள் வாய்களை நன்மையால் நிரப்புகின்ற ஆண்டவர் ஆண்டவர் இப்பொழுதும் பிறந்த நாளை காணுகின்ற அடியார்களுக்கு நல்ல சுகத்தையும் தீர்க்க ஆய்சையும் குடும்பத்திலே சமாதானத்தையும் கயிற்று செய்கின்ற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வாதத்தையும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் நேர்த்தந்திரலும் சுவாமி ஆண்டவரை அவனமாகவே திருமண நாளை காணுகின்ற அடியார்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் திருமண நாளை காணுகின்ற அடியார்களுக்கு இம்மட்டுமாய் நீர் குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தை தந்து அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்த எங்கள் ஆண்டவர் வருகின்ற நாட்களிலேயும் உமது அருட்கிருபினாலே நீர் வழிநடத்தி ஆண்டவரே குடும்பங்களிலே கர்த்தர் நீர் அவர் இந்த குடும்பங்களுக்கு இருந்து வழிநடத்தி அநேக ஆசிர்வாதங்களால் நிரப்பும் உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் இவர்கள் கையிட்டு செய்கின்ற பிரயாசங்களை ஆசீர்வதித்து குடும்பங்களிலே மகிழ்ச்சியை காண உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் திரு பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே நாம் யாவரும் இணைந்து நமது பாமாலையிலே இரநூற்று ஏழாவது பாடலை பாடுவோம் கர்த்தாவின் தாசரே நமது பாமாலையிலே இருநூற்று ஏழாவது பாடல் கர்த்தாவின் தாசரே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து மனமகிழ்ச்சியோடு பாடுவோம் தொடர்ந்து நாம் ஜபம் செய்வோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உமது ஆவியோடும் இருப்பாராக கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்றுத்தந்த இறை வேண்டலை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக உடைய சித்தம் பரமிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அன்றை அப்பத்தை தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறோம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் பிரவேசிக்க பண்ணாமல் தீவனத்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைவுகளே ஆமேன் ஆண்டவரே உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும் உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் ஆண்டவரே எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும் அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும் உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும் நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே உமது ஜனத்தை இரட்சியும் உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும் தேவரீரே அல்லாமல் உலகத்தில் ஆண் ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை கடவுளே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும் உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்து தொடர்ந்து நாம் ஜபம் செய்வோம் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே இந்த நாளிலேயும் இந்த காணொளின் வழியாக இந்த வழிபாட்டையில் இணைந்திருக்கின்ற உமது அடியார்களை நீர் அபர்வீதமாய் ஆசிர்வதிக்க விடமாச்சி வைக்கிறோம் உலகம் முழுக்க இருக்கின்ற ஆண்டவரே நாங்கள் அச்சத்தில் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த வியாதியில் பீடிக்கப்படாதபடி நீரைகளை தடுத்து ஆட்கொள்ள வேண்டுமாய் செம்பிக்கிறோம் சுவாமி எப்பொழுதும் திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் வியாதியில் மத்தியில் இருப்பவர்கள் ஆண்டவரே சுகவீனமாய் இருக்கிறவர்கள் குறிப்பாக படுக்கையின் மத்தியில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அல்லது வேறு ஏதாவது குழப்பத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தில் சிக்கல் இருப்பவர்கள் அனைவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் வேணமாக இடத்துல வேண்டிக் கொள்கிறோம் அவனமாகவே ஆண்டவர் எங்களுடைய திருச்சபையில் ஏறெடுக்கின்ற ஜபங்கள் உன் சமூகத்தில் எட்டுவதாக நாங்கள் அவருடைய முகத்தை மட்டுமே பார்க்கிறோம் ஆனால் நீர் இருதயத்தை பார்க்கின்ற கடவுளாயிருக்கிற இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரின் நீர் அவருடைய தேவைகளுக்கு ஏற்ற வண்ணமாக உமது அடியாரர்களுக்கு இறங்க வேண்டும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா காலத்திற்கும் ஆண்டவராய் கடவுளாயிருந்து வழிநடத்துகிற எங்கள் பரலோக பிதா நீர் எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவரின் இரையாசியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டோடைய இறக்குமலை கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பேரன்புக்கும் பாதுகாவலுக்கும் நாம் அனைவரும் ஒப்புக் கொடுப்போம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை கடவுளின் அருள் தூயாவின் கூட்டுறவு என்றும் சதாகாலம் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக பிரியமானவர்களே நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனையிலே முன்னூற்று பதினேழாவது பாடல் அனுக்கிரக வார்த்தையோடே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம் சொல்வோம் என் ஆத்துமாவே கத்தரை என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை அவர் செய்த சகல செயல்களையும் மறவாதே ஆமேன்